நீட் தேர்வு சம்பந்தமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த போது இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று எதிர்பார்த்ததிலே நானும் ஒருவன். காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களிலே எப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, பிணத்தை வைத்து அரசு நடத்தியிருக்கிறார்கள் என்பதை பற்றி இங்கே எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள். 1969 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நாகர்கோவில் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் அவர்கள் போட்டியிட்டுக் கொண்டிருந்த நேரம் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக தோற்று போய்விடும் என்கின்ற நிலை. அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒரு கேன்செட், அன்னைக்கெல்லாம் கேன்செட் உண்டு, அதுக்குள்ளால சீட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் சீட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதுல கிட்டு என்று சொல்லக்கூடிய ஒருவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீட்டு விளையாட்ட கொலை பண்ணிட்டாங்க. அவங்களுக்குள்ள நடந்த கொலை, இந்த கொலை நடந்த உடனடியாகவே கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் சுவரட்டி ஒட்டினார்கள். சிட்டன பறந்து கூட்டணிக்கு வேலை செய்த கிட்டுவை கொண்டனர் பாவிகள் என்று சொல்லி மிக பிரம்மாண்டமான முறையிலே சுவரட்டிகள் ஒட்டி காங்கிரஸ்காரர்கள் இந்த கொலையை செய்ததாக அன்று ஜோடித்து காட்டியவர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள். அதுக்கு முன்னாடி உதயகுமார் போன்றவருடைய கொலைகள் எல்லாம் இங்கே எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீட் தேர்வு சம்பந்தமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்திலும் இது போன்ற ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொல்லி நான் எதிர்பார்த்தேன். இந்த அமைச்சர் சகோதரர்களே, நீட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆரம்பித்த உடனடியாகவே சென்ற ஆண்டும் நாம் சொன்னோம், கட்டாயமாக நீட் தேர்வு வந்தே ஆகும். ஆகவே மாணவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் அரசியல்வாதியுடைய கருத்துக்கு அடிபணிந்து படிப்பதை விட்டுவிடாதீர்கள், நிச்சயமாக நீட் தேர்வு நடக்கும் என்று சொன்னோம். இந்த வருஷமும் நாம் அதை சொன்னோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்வை நாங்கள் நடத்த விட மாட்டோம் என்று சொன்னார்கள். மாநிலத்திலிருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர்களும் சமபங்கினை வகித்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே பங்கு வகித்தது. எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சொன்னார்கள், எந்த காரணத்தை கொண்டு நீட் தேர்வு நடத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி. இன்னைக்கு நம்முடைய குழந்தை அனிதா மரணம் அடைந்திருக்கின்றார். நீட் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி பிளஸ் டூ தேர்வு மார்ச் மாசம், இந்த வருஷத்துல மார்ச் மாசம் 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்குது. அந்த தேர்விலே அனிதா 1176 மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றார். 1176 மதிப்பெண்ணை பெற்ற அனிதா, பிளஸ் டூ தேர்வில் மதிப்பெண்ணை பெற்ற அனிதா, மே மாசம் நடக்கக்கூடிய நீட் தேர்வு எழுத முடியாமல் போய்விட்டார் என்று சொல்லி யார் சொன்னாலும் கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம், அனிதாவிற்கு நீட் தேர்விலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் உண்டு, திறமையும் உண்டு, தகுதியும் உண்டு. ஆனால் ஏன் அவர் படிக்காமல் விட்டிருக்க முடியும் என்று சொன்னால், இந்த திராவிட முன்னேற்ற கழக துரோகிகள் செய்த காரணத்தினாலே. நீட் தேர்வு வராது, வரவிடமாட்டோம் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதிகள் அவர்கள் கொடுத்த காரணத்தினாலே இந்த குழந்தை மார்ச்சிலிருந்து ஏப்ரல் மே 2 மாசம் படிக்காமல் விட்ட காரணத்தினால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிய காரணத்தால் இந்த நீட் தேர்வில் வெற்றி பெறாமல் போயிருக்கிறார். அது பின்னாடி இந்த குழந்தைய டெல்லிக்கு கூட்டி போயிருக்காங்க கேஸ் நடத்துறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அழைத்துட்டு போயிருக்காங்க. யாரெல்லாம் போனாங்க? இது விசாரணை நடத்தப்பட வேண்டிய ஒரு வழக்கு, விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு வழக்கு, கட்டாயமாக விசாரணை நடத்தப்பட்டாக வேண்டும். மாநில அரசாங்கம் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் மாநில அரசாங்கமும் அனிதாவுடைய கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. விசாரணை நடத்தப்பட்டாக வேண்டும். திமுக இவங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க, நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அங்க அழைச்சிட்டு போய் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இந்த குழந்தை வந்து ஏரோநாட்டிக்கல் பிரிவில் வந்து படிச்சு அதுவும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, அதுல இடம் கிடைச்சிருக்குது. அதுக்கு பின்னாடி பிஎஸ்சி அக்ரி அதிலேயே இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்குது. எல்லாம் கிடைத்த பின்பாக படித்த குடும்பத்தைச் சேர்ந்த ஏழை தாய் தந்தரை காப்பாற்ற வேண்டும் என்று நிலை இருக்கக்கூடிய இந்த அனிதாவை தற்கொலைக்கு தூண்டியது யார்?
சர்வ நிச்சயமாக நான் சொல்கின்றேன், இந்த கொலைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சம்பந்தம் இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் தான் காரணம், இவர்கள் தான் பதில் சொல்லியாக வேண்டும். நீ எத்தனை கூட்டம் போட்டாலும் சரி, எத்தனை போராட்டம் நடத்தினாலும் சரிதான், கல்லூரி மாணவர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். 1960களிலே நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதற்கு முன்பாக நடந்த போராட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உடைய தகப்பனார்த்த கேட்டு பாருங்க, உடைய உறவுக்காரர்களை கேட்டு பாருங்க, அந்த அரசியல்வாதிகளை கேட்டு பாருங்கள், எப்படியெல்லாம் மாணவர்களை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்கள் களத்திலே இறக்கிவிடப்படுகின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல, நீங்கள் களத்திலே இறங்கி போராடும் போது ஒரு கட்சி தவம் இருந்து கொண்டிருக்கும், ஒரு கூட்டணி தவம் இருந்து கொண்டிருக்கும். தடியடி நடக்க வேண்டும், துப்பாக்கி சூடு நடக்க வேண்டும், மாணவர்கள் சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டணி தவம் இருக்கும் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு நன்றாக வாழ்வதை அவர்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்கள் தாய் தந்தையோடு மகிழ்ச்சியோடு இருப்பதை அவர்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு தேவை உங்களுடைய அழிவு. நீ நடுத்தரில் வந்து நிற்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்து கொள்ள உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க நான் விரும்புகின்றேன். திமுக அன்னைக்கு நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினீங்க, எத்தனை பேர் தடியடிக்கு மரணமானார்கள், குண்டடி பட்டு எத்தனை பேர் செத்தார்கள். இத்தனை வருஷமா நீங்க அதிகாரத்தில் இருந்திருக்கீங்கல்ல, அந்த குடும்பத்தை சேர்ந்து எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி இருக்கின்றீர்கள், எத்தனை பேருக்கு நீங்க உதவி இருக்கிறீங்க. எந்த ஹிந்தியை ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்களோ அந்த ஹிந்தியை நீங்க படிச்சீங்க. குண்டடிபட்டு செத்த அத்தனை தியாகிகளுக்கும் தமிழ் உணர்வாளர்களுக்கும் துரோகம் செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு உங்களை வச்சு அவங்க அரசியல் நடத்துறாங்க சொன்னா தயவு செய்து ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு சொன்னா அதனால கவலைப்பட போறது திமுக இல்ல, கவலைப்பட போறது விடுதலை சிறுத்தை கட்சி அல்ல, கம்யூனிஸ்டை பற்றி சொல்லவே வேண்டாம். அழிவிலே பிறந்த கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, அழிவை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, பிணம் தின்னி அரசியல் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், உதிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அரசியல் வாழ்வு அஸ்தமித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்ததாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எப்படியாவது உதிரி கட்சிகளை சேர்த்தாக வேண்டும் என்பதற்காக அவங்க வச்சிருக்கக்கூடிய கூட்டம் தான் நேற்றைக்கு நடந்த கூட்டம். நேற்றைக்கு நடந்த கூட்டம் நாலுரை மரியாதைக்குரிய ஹைச் ராஜ் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னாங்க, மக்கள் நல கூட்டணி அப்படின்னு. எந்த மக்கள், எந்த மக்களுக்காக அவங்க என்னைக்காவது யோசிச்சாங்களா? அண்ணன் வைகோ அவர்கள் யோசித்தார்களா? திருமாவளவன் யோசித்தாரா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் யோசித்தார்களா? வாசன் யோசித்தாரா? கேப்டன் அண்ணன் யோசித்தாரா? எல்லாரும் சேர்ந்தாங்க, ஒட்டுமொத்த நாசம், ஒட்டுமொத்த நாசம். இன்னைக்கு அதே கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்வதற்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சுமந்து கொண்டு சேர்ப்பதற்கு நல்ல கூட்டம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, நல்ல கூட்டம் கிடைத்திருக்கின்றது. கலைஞர் அவர்கள் இருந்திருந்தார், காங்கிரஸை எப்படி நடத்தியிருப்பார், மற்றவர்கள் எப்படியெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கூட எனக்கு ஒரு வருத்தம், இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கூட என் அன்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் அரசியலை சரியாக தன்னுடைய தகப்பனிடம் படிக்காமல் விட்டுவிட்டாரோ என்கின்ற கேள்வி எனக்கு தோன்றுகிறது. இன்னைக்கு மட்டும் கலைஞர் பேசக்கூடிய திறமை இருந்தது என்று சொன்னால் அவர் சொல்லியிருப்பாரு, இந்த கூட்டத்தில் ஒருத்தனை கூட கையில் வச்சுக்கிறாரு, ஒரு ஆள் கூட கையில் வச்சிடாத. கூடா நட்பு கேடில் விளையும். கலைஞர் சொன்ன முத்திரை வாக்கியங்களிலே முதல் முத்திரை வாக்கியம் கூடா நட்பு கேடில் முடியும். இன்னைக்கு அண்ணன் திருநாவுக்கரசருடைய கூட்டத்தை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள், காங்கிரஸ் கட்சியை வைத்திருக்கின்றீர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை வைத்திருக்கின்றீர்கள். சரி, எதுவும் அதை நீங்க போட்டோம், அது அவர்களுடைய பாடு. ஆனால் ஒன்றை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் சகோதரர்களே, இந்த குழந்தை அனிதாவினுடைய மரணம் குறித்து கட்டாயமாக தமிழக அரசாங்கம் விசாரணை நடத்தியாக வேண்டும்.
அதற்கான விசாரணையை உடனடியாக நாளைக்கு அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுதலை வைக்க நான் விரும்புகின்றேன். என்னுடைய வேண்டுதலை வைக்க நான் விரும்புகின்றேன். நீட் தேர்வு யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு கிடைச்சது, சமூக நீதிக்காக போறப்பட்டிருக்காங்களா, என்ன யோகியதை இருக்குது உங்களுக்கு, சமூக நீதியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சென்ற ஆண்டு தேர்வு, மருத்துவ படிப்பு தேர்வு, அதுக்கு முந்தைய மருத்துவ படிப்பு தேர்வு, இதுல எல்லாம் யார் யாரு என்னென்ன ஜாதிக்கார எவ்வளவு எவ்வளவு எடுத்திருக்கிறாங்க, பட்டியல் இருக்குதுங்க, பட்டியல் இருக்குது. மற்ற சமுதாயத்தை சேரும் இதுல வந்து மலைவாழ் மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் 27.1%. அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் வந்து 401, மோஸ்ட் பேக்வர்டு அவங்களுக்கு 530, பிசி 701, மற்ற சமுதாயங்களுக்கு 823. பிற்படுத்தப்பட்டவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள், இவங்களெல்லாம் கொடுத்திருக்கிற இடம் இதுல எல்லாம் 701 இடம் கொடுக்க வேண்டிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இடம் 1154. அண்ணன் தளபதி அவர்களே, இதை நீங்க பார்க்கலையா, இதை நீங்க படிக்கலையா? நீங்க துணை முதல்வராக இருந்தவர் தானே அண்ணன் திருமாவளவன், பாராளுமன்ற உறுப்பினராக நீங்க இருந்தவர் தானே, இது உங்களுக்கு தெரியலையா? மொத்தம் எஸ்சிக்கு கொடுத்திருக்க வேண்டிய இடம் 401, கொடுத்திருக்கக்கூடிய இடம் 424. கூடுதலா கொடுத்திருக்கிறாங்களே, இதை நீங்க பார்க்கலே, சரி இதெல்லாம் விடுங்க. இதுல மற்ற சமுதாயங்களை சேர்ந்தவர்கள், பட்டியல் சமுதாயத்தை தவிர்த்து மற்ற சமுதாயங்களை சேர்ந்தவர்கள், உயர்ந்த ஜாதி, மற்றவங்க பொது, இந்த பொதுல வரக்கூடியது மொத்த இடம் 193 ஒதுக்கிடுச்சுட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சதவிகிதம் 31%. அவங்களுக்கு கொடுத்த பொதுவாட்டு வரக்கூடிய 31%, அதுல 7% மட்டும்தான் இப்ப போய் சேர்ந்திருக்குதே ஒழிய மற்றது எல்லாமே மிக பிற்படுத்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு போய் சேர்ந்திருக்குது. அதுல 193 பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு 451 இடம் கிடைச்சிருக்கு. 823 போய் சேர்ந்திருக்க வேண்டியதுல 451 இடம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு போய் சேர்ந்திருக்குது. அதே போல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த பொதுவான உள்ள இடத்திலிருந்து 23 இடம் போயிருக்குது. இதே போல எல்லா விவரங்களும் இருக்குது. இதெல்லாம் தெரியாத அவர்களுக்கு எல்லாம் தெரிந்த பிறகும் ஏன் இந்த வேஷத்தை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்? அதே போல என்னென்ன மாவட்டம், மரியாதைக்குரிய ஹெச் ராஜா அவர்கள் இதை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு உதாரணத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகின்றேன். நாமக்கல் மாவட்டத்தில் சென்ற ஆண்டு அந்த மாவட்டத்தில் மட்டும் கிடைக்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ இடம் 957. 957 இடங்கள் சென்ற ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு அந்த மாவட்டத்தில் 109 இடங்கள். நாமக்கல் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இந்த 7 மாவட்டமும் சேர்ந்து சென்ற ஆண்டு அவர்களுக்கு இந்த 7 மாவட்டத்திலும் சேர்த்து அவர்களுக்கு கிடைத்த மொத்த இடம் 2200. 7 மாவட்டத்தில் மொத்தம் ஏறக்குறைய 50% இடம் இவங்களுக்கு போய் சேர்ந்திருக்குது. 7 மாவட்டத்துக்கு 2200. இந்த ஆண்டு இந்த 7 மாவட்டத்திற்கும் சேர்த்து கிடைத்திருக்கக்கூடிய மொத்த இடம் 684. இதுல நம்ம கொஞ்சம் ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய சில மாவட்டங்கள், சென்ற ஆண்டு அரியலூர் மாவட்டத்தில் கிடைத்த மொத்த மருத்துவ படிப்பு இடம் 4, வெறும் 4 சென்ற ஆண்டு. இந்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நீட் தேர்வின் காரணமாக அரியலூர் மாவட்டத்திலே கிடைத்திருக்கக்கூடிய மொத்த இடம் 21, 5 மடங்கு. இதே போல் சொல்லிக்கொண்டே போக முடியும் என்னுடைய சகோதரர்களே.
ஆகையினால் இந்த நீட்டு தேர்வு என்று சொல்வது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, எல்லா மக்களுக்கும் சென்று சேர்ந்தாக வேண்டும். அப்புறம் ஏன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கிறது, தமிழ்நாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கிறது, ஆண்டதற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா அதுக்குள்ள நான் போக விரும்பவில்லை. 50 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு அழித்திருக்கக்கூடியது இந்த கழகங்கள், இந்த கழகங்கள், இந்த கழகங்கள் செய்த துரோகத்தின் காரணமாக 50 ஆண்டுகளாக தமிழகத்திலே கல்வியினுடைய நிலை தரைமட்டத்திற்கு போய் சேர்ந்திருக்கின்றது, தரைமட்டத்திற்கு போய் சேர்ந்திருக்கின்றது. இவங்க எல்லாம் நீட்டை பற்றி சொல்றாங்கல்ல, நீட் நல்லா அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சுன்னு. படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், தமிழ்நாட்டிலே படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்காக ஒரு தேர்வு நடத்துறாங்க. இந்த தேர்வுல மொத்தம் தேர்வு எழுதியவர்கள் தமிழ்நாட்டில் ஆசிரியர் பயிற்சி பெற்று தேர்வு எழுதியவர்கள், படிச்சு கொடுக்க ஆசிரியரா போகக்கூடியவருக்கு தேர்வு எழுதினவருடைய எண்ணிக்கை 753,000 பேர். 753,000 பேர், 753,000 பேர் பரீட்சை எழுதியிருக்கிறாங்க. எத்தனை பேர் தேர்ச்சி பெற்று இருக்கின்றார்கள்? 34,979 பேர். அப்ப எதுக்கு இந்த பரீட்சை நீங்க நடத்துறீங்க? எதுக்கு இந்த பரீட்சை நடத்துறீங்க? இவ்வளவு பெரிய சரிவு படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை தேர்வு செய்யக்கூடிய வந்திருக்குன்னு சொன்னா அதற்கு யார் காரணம்? எப்போ ஏதோ ஒண்ணு இப்ப இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அது மட்டும் காரணம் சொல்லாங்க, இதுவும் காரணம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் காரணம். ஸ்டாலின் அவர்களே, தளபதி அவர்களே, தப்பிவிடலாம் என்று நினைக்காதீர்கள். 5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கலைஞர் இருந்திருக்கின்றார், கலைஞர் இருந்திருக்கின்றார், திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கின்றது. நீங்களும் செய்த துரோகம் இன்னைக்கு 753,000 பேராது பாஸ் பண்ணிருக்க வேண்டாமா? 7 லட்சத்தை விட்டுருங்க, 39,000. இதுல 4,93,000 பேர் பட்டதாரிகள், அவங்களும் சேர்ந்துதான் பண்ணிருக்க. இது ஒரு காரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க, ஏன் இந்த தேர்ச்சியிலே வீழ்ச்சி? அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணம், தயவு செய்து உன்னிப்பாக கேளுங்கள். இங்க திமுக காரங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க, நீ என்ன லட்சணத்தை ஆட்சி நடத்திருக்க அப்படின்னு. அதிமுக சேர்ந்தவர்கள் உங்களுடைய தலைவர்கிட்ட சொல்லுங்க, என்ன லட்சணத்துல நீங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. எப்படி இந்த ஆசிரியர்களுடைய கற்பி, இந்த ஆசிரியர்கள் படிக்க போயிருக்கிறாங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிச்சு கொடுக்கிறதுக்காக ஆசிரியர் பயிற்சி பெற போகக்கூடிய அந்த ஆசிரியர் பயிற்சி பெறக்கூடியவர்களுக்கு படித்து கொடுத்த ஆசிரியர் தகுதி இல்லாதவர். ரிப்போர்ட்டு, நீ தமிழ்நாட்டில் கல்வியை வளர்க்கிறியா? தமிழ்நாட்டிலே நீங்கள் கல்வியை வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஏழை வீட்டு குழந்தைகள், அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் பரீட்சை எழுத வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கேவலமான நிலையை உருவாக்கியது இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களிலே 20 மாணவர்கள், அரசு பள்ளிக்கூடங்களில் 20 மாணவர்கள், ஏறக்குறைய 2,000 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் மூடக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்களே, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்த துரோகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய துரோகம், தமிழ் சமுதாயத்திற்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய துரோகம். இந்த பள்ளிக்கூடங்கள் மூடக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஆரம்பத்திலே சொன்னது போல சரியான முறையிலே இந்த பள்ளிகள் சரியான முறையிலே செயல்பட்டிருக்கும் என்று சொன்னால் அனிதா மடிந்திருக்க மாட்டாள், அனிதா மடிந்திருக்க மாட்டாள். அனிதாவினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அவருடைய கால்களை பிடித்து கெஞ்சி நான் கேட்டுக்கொள்கின்றேன், கொலைகார்களை உங்களுடைய வீட்டிலே ஏற்றாதீர்கள், கொலைகார்களை உங்களுடைய வீட்டிலே ஏற்றாதீர்கள், மாணவ சமுதாயம் மன்னித்து விடாதீர்கள், இவர்களை மாணவ சமுதாயம் மன்னித்து விடாதீர்கள். ஏன்னு சொன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிக்கூடங்கள் வருவதற்கு யார் காரணமாக அமைந்தார்கள் என்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு புறத்துல வந்து அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன,
இன்னொரு புறத்துல தனியார் பள்ளிக்கூடங்கள் புற்றீசல் போல் வந்து கொண்டிருக்கின்றன. ஏதாவது தனியார் பள்ளிக்கூடங்களில் இலவச கல்வி கொடுக்கிறாங்களா? கட்டண குறைவாக யாராவது சொல்லிக் கொடுக்கிறாங்களா? லட்சக்கணக்கான ரூபாய் வாங்குகின்றார்களே, அதுக்கு என்ன காரணம்? ஒரு தனியார் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது என்று சொல்லி சொல்கின்றார்கள். இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதாட்டு கேள்விப்படுறேன். அப்படி இருந்துன்னு சொன்னா சந்தோஷம், அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஆனால் செய்த துரோகம் மன்னிக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்கு செய்திருக்கக்கூடிய துரோகத்தை மன்னிக்க முடியவே முடியாது. இப்படி எல்லாம் அவங்க வந்து பண்ணிருக்கிறாங்க. இப்போ நீட்டை மட்டும்தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. சகோதரர்களே, இன்னைக்கு வந்து கேந்திர வித்யாலயான்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடம். இந்த கேந்திர வித்யாலயாவுக்கு எத்தனை பேர் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க சீட்டுக்கு? எவ்வளவு பேர் நீங்க சீட்டு கேட்கறீங்க? யாராவது வேண்டாம்னு சொல்லி சொல்றீங்களா? இந்த கேந்திர வித்யாலயில இவ்வளவு சீட்டு வேணும்னு கேட்கறதுக்கு காரணம் என்ன? தகுதி நிறைந்த படிப்பு, குறைந்த கட்டணம். ஏங்க, இந்த மாதிரி ஒரு மாடல் ஸ்கூல் ஆட்டு கேந்திர வித்யாலய போல அட மத்திய அரசாங்கம் நடத்துதியா? மோடி அரசாங்கம் நடத்துதியா? மோடியுடைய அரசாங்கத்தினுடைய அந்த நடவடிக்கையை பார்த்து நீயும் ஒரு கேந்திர வித்யாலய போல இங்க ஒண்ணு பள்ளிக்கூடம் நீ ஆரம்பிச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் பாராட்டப்பட்டிருப்பீர்கள். நீ என்ன பண்ணிருக்கீங்க? தரம் தாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நவோதயா பள்ளிக்கூடத்தினுடைய நிலைமையை பாருங்க. அகில இந்திய அளவில் நவோதயா பள்ளிக்கூடத்துல நீட்டு தேர்வு எழுதியவர்கள், அகில இந்திய அளவிலே நவோதயா பள்ளிக்கூடத்திலே நீட்டு தேர்வு எழுதியவருடைய மொத்த எண்ணிக்கை 14,183. 14,183. எனது அருமை சகோதரர்களே, இந்த 14,183 பேரிலே நீட்டிலே தேர்வு பெற்றவர்கள் 11,857. 11,857. இதுல இன்னும் விசேஷம் என்னன்னு சொன்னா, இந்த 11,857 பேர்ல மருத்துவ படிப்புக்கான இடம் பெற்றவர்கள் 7,000 மேற்பட்டவர்கள். 7,000 மேற்பட்டவர்கள். நீ படிக்க வேண்டாம், தமிழ்நாடு மாணவன் உருப்படணும் கூடிய சிந்தனைகளுக்கு வேண்டாம். சென்ற ஆண்டு மத்திய அரசாங்கத்துடைய சார்பிலே நவோதயா பள்ளிக்கூடங்கள் 62 பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிப்பதற்காக பாராளுமன்றத்திலே அறிவித்தார்கள். உடனடியாகவே காலம் சென்ற முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய அம்மா அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். தமிழகத்திற்கு 10 நவோதயா பள்ளிக்கூடங்களை தயவு செய்து கேளுங்கள், நாம கேட்போம். காரணம், எல்லா ஸ்டேட்ல இருக்குது நவோதயா பள்ளிக்கூடம், எல்லா ஸ்டேட்ல இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடம் கூட கிடையாது. முன்னாள் முதல்வருக்கு நான் கடிதம் எழுதினேன். முன்னாள் முதல்வர் டெல்லிக்கு வந்த நேரத்தில் அவங்கள்ட்ட நான் பேசினேன். சென்னையில வச்சு அவங்கள்ட்ட நான் சொல்றேன். அதுக்கு பின்னாடி ஓபிஎஸ் முதல்வர் இருந்த நேரத்தில் அவர்கிட்ட நான் சொல்றேன். இபிஎஸ் முதல்வர் அப்ப நான் சொல்றேன். தயவு செய்து இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? தமிழ உருப்படைக்கு நீங்க விட மாட்டீங்களா? அப்படி நீங்க சபதம் எடுத்திருக்கீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களே, இந்த ரிசல்ட்ட பார்த்துக்கிட்டு ஏன் தமிழ்நாட்டுக்கு, ஏன் தமிழ முன்னேறதுக்கு, ஏன் தமிழ் சமுதாயம் முன்னேறதுக்கு பிளாட்ஃபார்ம்ல இடக்கூடிய தமிழ, செருப்பு தைக்கக்கூடிய தமிழ, சாக்கடை வரக்கூடிய தமிழ, அந்த தமிழனுடைய பிள்ளை படிச்சு பாஸ் ஆகணும்யா, அதுக்காக ஒரே ஒரு நவோதயா பள்ளிக்கூடம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய யோகியலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குதா? ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? அப்ப கேரளால நல்லா படிச்சு முன்னேறி வரட்டும், ஆந்திரால படிச்சு நல்லா முன்னேறி வரட்டும், கர்நாடகால நல்லா படிச்சு முன்னேறி வரட்டும், தமிழ் கீழே போடுமா? திட்டமிட்ட சதி. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பிலே நான் சொல்கின்றேன், சாதாரண ஒரு சதி அல்ல. இன்னை நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக இருந்து செய்வதாக நான் கருதவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பின்னணியிலே பல சதி செயல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வரவிடாம மாணவ செல்வங்கள்ட்ட கேட்கிறேன் சகோதரர்களே, தமிழ்நாட்டிலுடைய கல்லூரி மாணவர்கள்ட்ட நான் கேட்கிறேன், கூட ஒரு 10 கேந்திர வித்யாலயம் வேணும்னு நீங்க போராட்டம் நடத்துக்க பாப்போம்.
போராட்டம் நடத்துங்க பாப்போம். உங்க கால்களை எல்லாம் தொட்டு வணங்குவதற்கு போன்றாதான் கிருஷ்ணன். உங்க காலேஜ் தேடி வருங்க, உங்க காலேஜ் தேடி நான் வர்றேன். நவோதயா பள்ளிக்கூடம் வேணும்னு நீங்க போராட்டம் நடத்துங்க பாப்போம். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, உங்களை காரணம் காட்டுறாங்க, கல்லூரி மாணவர்களை காரணம் காட்டுறாங்க, தமிழ் சமுதாயத்தை காரணம் காட்டுறாங்க. வெளியே இருந்து நாங்க பள்ளிக்கூடம் கொண்டு வர மாட்டோம். ஏராளமான விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இதுல பாருங்க, இது நீட் தேர்வு மட்டும் நான் பற்றி சொல்ல, இப்போ ஐஐடி ஐஐடி என்ஐடி இதுல எல்லாம் எந்த எந்த ஸ்டேட் என்ன லட்சணத்துல போயிட்டு இருக்குது, நாம எங்க கிடக்குறோம், நாம எந்த லெவல்ல இருந்துகிட்டு, கொஞ்சம் தமிழ் சமுதாயம் பாருங்கள், தமிழ் சமுதாயம் பாருங்கள். இது திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கழகங்கள் நமக்கு செய்திருக்கக்கூடிய துரோகங்களை நீங்கள் பாருங்கள். இதை நீங்கள் பொறுத்துக் கொண்டிருக்க போகின்றீர்களா? உங்கள் குடும்பங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, குழந்தைகளுடைய வாழ்க்கைகள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் 10 வருஷத்துக்கு நீங்க இதை அனுமதித்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தமிழ் இருக்க மாட்டா, தமிழை எல்லாம் எல்லாம் டாஸ்மார்க் அந்த நிலைமைக்கு ஆளாக்கி விடுவார்கள். பாருங்க, ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல 4116 மாணவர்கள், ராஜஸ்தான் பாலைவனம், பாலைவனத்தில் 4116, உத்தரப்பிரதேசம் நம்ம ஆட்கள் சொல்லுவான் அவன் படிக்கவே தெரியாது, உத்தரப்பிரதேசம் 4120, மகாராஷ்டிரா 2300, பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா, பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா 3531. நான் சொல்லக்கூடிய நம்பர் எல்லாம் மண்டலையாச்சு வச்சுக்கிடுவோம், கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் மண்டலையாச்சு வச்சுக்கீங்க. தெலுங்கானா 3531, ஆந்திர பிரதேஷ் 3213, இந்த ரெண்டையும் சேர்த்து ஒட்டுமொத்த பழைய ஆந்திரா அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 6744 இடம், 6444. மத்திய பிரதேஷ் 1747, பீகார், பீகார் எப்படிப்பட்ட மாநிலம், நமக்கு என்ன கற்பனை இருக்கு பாருங்க, பீகார் 2435, டெல்லி கீழே இருக்குது 1146, ஜார்க்கண்ட் 1325, ஹரியானா 1167, வெஸ்ட் பெங்கால் 1113. என்ன அருமை சோதரி, இதெல்லாம் சொல்லிட்டு போனா நேரம் போதாது, அதனால நம்ம ஊருக்கு நான் வரேன், நம்ம ஊருக்கு நான் வரேன். தமிழ்நாடு 792, தெலுங்கானா ஆந்திரம் சேர்த்து எத்தனை வந்தது 6744. இங்க என்னாச்சு 752. மானம் உள்ளவர்கள் என்ன பண்ணிருக்கணும், இந்த ரிசல்ட் வந்த நேரத்தில் அரசாங்கம் ராஜினாமா பண்ணிருக்கணும் ஐயா, ராஜினாமா பண்ணிருக்கணும். நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை, எங்களை நிர்வகிக்க முடியவில்லை, நீங்களும் போயிருக்கணும். உடனே திமுக மகிழ்ச்சி எடுக்கூட ஊகை விட போக சொல்லி நாங்க யோகி, நீ செய்த வேணை நீ தொடர்ந்துகிட்டு இருக்குது. அடுத்தாக்கல இதுல இன்னொரு விசேஷத்தை பார்க்கணும், இந்த 752 பேர்ல 752 பேர்ல ஒரு ஆள் கூட ஸ்டேட் போர்டில் படித்தவர் இல்லை, எல்லாம் சிபிஎஸ்இல படிச்சவர். எவ்வளவு பெரிய பெருமை தமிழ்நாடு கல்வித்துறைக்கு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பெருமை. திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க வந்து பேசுறீங்களா, நீ பேசுறீங்களா, உங்களுக்கு என்ன யோகியதை இருந்துகிட்டு இருக்குது. எனது அருமை சகோதரர்களே, கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை, கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் அச்சப்பட வேண்டிய தேவை இல்லை. காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது, நாளைய தேர்தல் நடந்தாலும் கூட தமிழகத்திலே மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்துவதற்கு மக்கள் தயாராக வந்து கொண்டிருக்கின்றார்கள். மாணவ சமுதாயம் இதை உணர்ந்து கொண்டாக வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த நிறைய விஷயங்களோடு நான் சொல்லது ஒட்டுமொத்த முன்னேற்றம், ஒட்டுமொத்த முன்னேற்றம். இன்னைக்கு நான் ஒரு சவால் விட்டு நான் கேட்கிறேன், சவால் எனக்கு ஒன்று தேவை கிடையாது, ஒரு விவாதம். இதே மேடை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அண்ணன் தளபதி அவர்களே, தயவு செய்து உங்களுடைய
கூட்டணி அரசாங்கம் இருந்த நேரத்தில் 3 வருஷத்துல இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்க என்னென்ன செய்தீங்க? தமிழ்நாட்டுக்கு நீங்க என்னென்ன செய்தீங்க? நீங்க எத்தனை மந்திரிகள் இருந்தீங்க? என்னென்ன பண்ணீங்க? தயவு செய்து ஒரு ஓபன் விவாதம் நீங்க வாங்க. நானும் இந்த 3 ஆண்டுகளிலே சொல்லிருக்காங்க இல்ல, நீ மீனவர்களுக்கு என்ன செய்த, நீ அவருக்கு என்ன செய்த, நீ இவருக்கு என்ன செய்த அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி விவாதம் நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், நீங்களும் வாங்க. அப்படி வந்தாதான் தோல் உரிப்பதற்கு. நீங்க வேணா எங்க தோல் உரிக்க பாருங்க. ஏன்னா திறப்பு வெளிப்படையா நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே உங்க தோல் எல்லாம் உறிஞ்சி கிடக்குது, அதை காட்ட வேண்டிய மட்டும்தான் பாக்கி, ஆகின நாங்கள் இதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதற்கு தயாராக இல்லை. நீ தயவு செய்து ஒரு விவாதத்துக்கு நீங்க வாங்க. 3 வருஷத்துல மோடியினுடைய அரசாங்கம் என்னென்ன பண்ணிருக்குது, உங்களுடைய அரசாங்கம் என்ன என்ன துரோகம் செய்திருக்கிறது, நீ ஒன்னும் பண்ணல வேண்டாம், என்னெல்லாம் துரோகம் பண்ணிருக்கீங்க அதையே நாங்க வந்து, அது காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், தமிழருடைய முன்னேற்றமாக இருந்தாலும் சரிதான், மீனவருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரிதான், சாலை மேம்பாடாக இருந்தாலும் சரிதான், இங்க இருக்கக்கூடிய துறைமுகங்களுடைய மேம்பாடுகளாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் கூட நான் தயாராக இருக்கின்றேன். நீங்கள் வாருங்கள் எனது அருமை சகோதரர்களே. இன்னைக்கு மீனவருடைய பிரச்சனை பற்றி பேசுகின்றார்கள். வரக்கூடிய 16ஆம் தேதி மீனவத்துறையினுடைய நம்முடைய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறாங்க. எத்தனை அமைச்சர்கள் எத்தனை முறை வந்துட்டு இருக்காங்க நீங்களாம் பாருங்க. இன்னைக்கு மீனவ சமுதாயம் நம்ம மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் ஒரு வார காலத்திற்குள்ளாக இலங்கையை சார்ந்த அமைச்சர்களும் நம்முடைய அமைச்சர்களும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய காலம் கூடிய விரைவில் வந்துட்டு, ஏற்கனவே நடந்தாச்சு இதுக்கு முன்னாடி இலங்கையில வச்சு நடந்தாச்சு, இன்னும் இப்ப நடக்க போகுது. அதிகாரிகள் மட்டத்தில் பலமுறை நாம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், அது இன்னும் நடக்க போகுது. ஆகையினால எல்லா நிலைகளிலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் சமுதாயத்துக்கு எப்படி எல்லாம் பண்ணிருக்கிறோம் சொன்னாங்க. கொத்து கொத்தாக தமிழர்கள் கொல்லப்பட்ட காலகட்டத்தில் தளபதி அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று சொல்லி, நீ அப்ப போக வேண்டாம் ஐயா, அங்கு கொல்லப்பட்ட காலத்தில் 2009 உள்ள சம்பவத்துக்கு நீங்க போக வேண்டாம், அதுக்கு பின்னாடி நீங்க வாங்க. நீங்க துணை முதல்வராக இந்த காலகட்டத்தில் என்னென்ன நீங்க பண்ணிருக்கீங்க அதை சொல்லுங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு, எந்தெந்த உரிமைகளை அவங்க வாங்கி கொடுக்கிற என்னெல்லாம் போராட்டங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம், அது எல்லாமே நாம் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனது அருமை சகோதரர்களே, நம்முடைய காலம் இன்று மிகப்பெரிய சவால் நிறைந்த காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்களை மீண்டும் 1967 முற்பட்ட காலத்துக்கு எழுத்து சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் ஜாதிய பிரச்சனைகளை முடுக்கி விட்டுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றே சொல்லுகின்றேன், நீங்கள் எந்த சமுதாயத்தை வைத்துக் கொண்டு 2 ஜாதிக்காரர் ஒன்னு சேர்ந்து பேசுறத கண்டித்தாங்கன்னு சொன்னா திமுகக்காரனுக்கு குடல் எரிஞ்சு, 2 ஜாதிக்காரர் ஒன்னு சேர்ந்து பேசக்கூடாது, ஒற்றுமையா இருக்கக்கூடாது, 2 மதத்துக்காரர் ஒற்றுமையா இருந்துடக்கூடாது, 2 வீட்டுக்காரர் ஒற்றுமையா இருந்துடக்கூடாது. இது கழகங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு லட்சியங்கள்ல ஒண்ணு. அப்படியெல்லாம் நீங்க இருந்தீங்கல்ல, இதே தமிழகத்திலே 6 மாத காலத்திற்குள்ளாக நீங்கள் எந்த ஜாதிகளை எல்லாம் முடுக்கிவிட்டு கலவரங்களை உண்டாக்கினீர்களோ இந்த தமிழகத்திலே, அந்த சமூக நீதியை காக்கக்கூடிய வகையிலே நாங்கள் களம் இறங்கி இருக்கின்றோம். இன்னைக்கு நரேந்திர மோடியை விட ஒருத்தர் இருக்கிறானா சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு? என்ன யோகியதை இருக்குது உங்களுக்கு? என்ன யோகியதை இருந்து கொண்டிருக்கிறது? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்பேத்கர் அவர்களுக்கு செய்தது போல, தலித் சமுதாயத்திற்கு செய்தது போல எல்லாரும் தான் பண்ணிருக்க. இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நீ பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு என்று சொல்லி ஒரு கமிஷன் இருக்குது. அந்த கமிஷனுக்கு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தது திமுக இல்ல, காங்கிரஸ் இல்ல, இந்த நரேந்திர மோடி. அம்பேத்கருடைய நினைவை உலக அளவில் கொண்டு சென்றது காங்கிரஸ் அல்ல, திமுக அல்ல, எந்த தலித் அமைப்பும் அல்ல, அது பிரதமர் நரேந்திர மோடி.
என் தமிழை உலக அளவிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதற்கு முதல் கட்டமாக இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் தமிழை படிக்க வேண்டும் என்று சொல்லி, எவனோ வந்தவன் போனவன்ட்ட சொல்லல, எவனோ வந்தவன் போனவன்ட்ட சொல்ல, இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை அழைத்து வைத்து, கேரளத்தினுடைய முதலமைச்சர், கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர், ஆந்திரா தெலுங்கானுடைய முதலமைச்சர், ஒடிசாவினுடைய முதலமைச்சர், மராட்டியத்தினுடைய முதலமைச்சர், வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர், எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சரையும் அழைத்து வைத்து அவர்கிட்ட ஒன்று சொன்னாரு, தயவு செய்து உங்கள் உங்கள் மாநிலங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழின் 100 வார்த்தைகளை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன பிரதம மந்திரி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை தமிழ் சமுதாயம் மறந்துவிடக் கூடாது. நீ போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒன்று நான் சொல்லுகின்றேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தார் வள்ளுவர் என்று நாம் சொல்லுகின்றோம், பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். உலக பொதுமறையை தந்தவன் வள்ளுவன் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு வள்ளுவருக்கு சிலையை மட்டும்தான் வச்சாங்களே ஒழிய ஏதாவது சிறப்பு சேர்த்தார்களா? எத்தனை முறை திமுக கூட்டணி அரசாங்கத்தில் இருந்திருக்குது? ஏதாவது ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அங்கு பேசியிருக்கிறாங்களா? இன்னைக்கு அகில இந்திய அளவில் பாடத்திட்டத்திலே திருவள்ளுவரை, திருக்குறளை கொண்டு வைத்த பெருமை நரேந்திர மோடி அவர்களை சேரும், நரேந்திர மோடி அவர்களை சேரும். இதெல்லாம் இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் ஓட்டு வர முடியாது. என்னுடைய தமிழ் சமுதாயம் மாணவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பழைய முகத்தை திருப்பி பாருங்க. எப்படியெல்லாம் துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் கொலைகள் பண்ணியிருக்கிறாங்க. கொலைன்னு சொன்னா தூண்டிவிடுறது, அனிதாருடைய கொலையும் தூண்டிவிடப்பட்டது, அனிதா கொல்லப்பட்டிருக்கின்றார். அதே போல இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. அவங்க கட்சிக்குள்ளாலையும் பண்ணியிருக்கிறாங்க, வெளியே கட்சிக்குள்ளாலையும் பண்ணி, கோசிமணி கிருஷ்ணன் என்ன விசாரணை நடந்தது, என்ன பண்ணிருக்காங்க, நிறைய சொல்லிக் கொண்டே போக முடியும். மாணவ சமுதாயம் தயவு செய்து இவர்களை நம்பாதீர்கள். வேணும்னு சொன்னா நாம வந்து அதுக்கும் விவாதம் நடத்துவோம், அதற்கு நாம விவாதம் நடத்துவோம். பாரதிய ஜனதா கட்சி விவாதம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது. இன்னொன்னையும் வெளிப்படையா மேடையிலே நான் சொல்ல விரும்புகின்றேன், அனைத்து கட்சிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் சொல்ல நான் விரும்புகின்றேன், தயவு செய்து அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இன்னொரு கட்சியினுடைய அலுவலகத்தின் முன்பாக போராடுவதற்கு அனுமதிக்காதீர்கள், அனுமதிக்காதீர்கள். அப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னு சொன்னா கலவரத்தை அரசாங்கமே தூண்டுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பொருளாக முடியும். இதெல்லாம் சொல்லும் போது பொன்ரா ராதாகிருஷ்ணன் ஏதோ பயந்துட்டான் அப்படி ஒன்னும் கிடையாது. நாங்க பார்த்திருக்கிறோம், நாகர்கோவில் பிஜேபி அலுவலகத்துக்கு முன்னாடி போராட வந்து துண்ட காணும், துணிய காணும், வேட்டைய காணும்னு ஓட ஓட விரட்டி இருக்கிறோம் நாங்க அந்த காலத்துல, அந்த காலத்துல. அதனால நாங்க எல்லாம் ஓஹோ அப்போ சென்னை சொன்னா உங்க கோட்டை நினைக்கிறீங்களா? சென்னை இன்று தேசிய கோட்டை, தேசிய கோட்டை. பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தின் முன்பாக நடத்தக்கூடிய போராட்டங்கள் அரசாங்கம் தடை செய்தாக வேண்டும். பிஜேபி மட்டும் கிடையாது, பிஜேபி மட்டும் கிடையாது. சரி, போராட்டம் பலவிதமாட்டு இருக்குது, தனிநபர் போராட்டம், தனிநபர் போராட்டம் நாம அறிவிக்கிறோம். நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனிநபர் போராட்டம் அறிவிக்குது, திமுக ஒரு தனிநபர் போராட்டம் அறிவிக்குது. நீங்க வந்து அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி போய் நீங்க வந்து போராட்டம் எடுத்துக்கீங்கன்னு. நான் தனிநபர் போராட்டங்களிலே கலந்து கொண்டவன், கலந்து கொண்டவன். பெரிய போலீஸ் பெரிய பட்டாளம் எல்லாம் வச்சிருந்த போது அதை எப்படி உள்ள போகணும்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நானும் போயிருக்கிறேன், நீங்களும் போல போகாத ஆளாட்டம் இருக்க முடியும். தனிநபர் போராட்டம் சொல்லி எவனாவது உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொன்னா யாருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, எந்த தலைவனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, எந்த கட்சிக்கு என்ன பாதுகாப்பு இருந்து கொண்டு இருக்கிறது? இது ஒரு கட்சிக்கு அல்ல, எல்லா கட்சிக்கும், எல்லா கட்சிக்கும். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு இருக்க வேண்டும் என்று தமிழக அரசாங்கம் விரும்பியது என்று சொன்னால் உடனடியாக இது குறித்து அவர்கள் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். இனி ஒரு முறை, இனி ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தின் முன்பாக போராட்டம் என்று சொன்னால் இனி நாங்கள் வாவூசியினுடைய சிலைக்கு முன்பாக இருந்து போராட்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துவிடும் என்பதை தமிழக அரசாங்கத்திற்கு சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம், தமிழக அரசாங்கத்திற்கு சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். தயவு செய்து நெருப்போடு விளையாட வேண்டாம், நெருப்போடு நீங்கள் விளையாட வேண்டாம்.
அது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரிதான், அதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அருமை சகோதரர்களே, மாணவ சமுதாயம் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் சமுதாயம் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் நாம் பேச வேண்டி இருந்தாலும் கூட காலத்தின் அருமை கருதி ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆளுகின்ற நிலை வெகு விரைவிலே வந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் தார் கொடுத்து தூக்கி விட வேண்டிய நிலைமையில பிஜேபி இல்லை, பிஜேபி இல்லை, பாரதிய ஜனதா கட்சி. நம்மை நாம் வளர்த்தாக வேண்டும், நாம் தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்தாக வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்காக வைத்துக் கொண்டு நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒழிய எந்த கட்சிக்கும், எந்த கட்சிக்கும் அது எதுவாக இருந்தாலும் அதற்கு துதிபாடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, தமிழ் சமுதாயம் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு நமக்காக ஒரு மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான், நம்மை பற்றி ஒருவன் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான், தமிழர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான், தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். அத்தனை அமைச்சர்கள் இருந்தபோது கூட கிடைக்காத முன்னேற்றங்களை எல்லாம் தருவதற்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள். அதை உணர்ந்து கொண்டு நம்முடைய மாணவ சமுதாயம், இளைய சமுதாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வர வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன்.